Hi friends and welcome to All Indians Jeller Safe Working Number and in the video la enna pathi paaka porona bayangara hot and sensational news tha ana Vijay Anna fans ku konjam or heartbreaking moment ah kuda irukum enakume da enna na ipo neenga news le paathirupinga Vijay Anna politics la vara porarendra madhi or talk poiterukku and appadiye vandhalum 2 to 3 years andha madri gap irukondra madhi solranga ena andha gap la vandu Vijay Anna endha padamum nadikamaatara and adu mattum illa andha 2026 election ku appuram dhaan padathukku thirupi resume pannuvarendra madhi la solittirukanga and idu pathi innum endha oru official ana update edhume varal news channel la paakten sama or dilemma la da irukken or confusion la da irukken ena na Vijay Anna varada பாராட்டுறாங்களா இல்லை அவங்க டிஆர்பிக்காக வந்து தாக்குறாங்களான்ற மாதிரியும் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா டாக்ஸ் எப்படி போகுதுன்னா இந்த மாதிரி எல்லாருக்குமே தெரியும் விஜய் அண்ணாக்கு வந்து பாலிட்டிக்ஸில் வரணுன்ற ஒரு ஆசை இருக்குன்ற மாதிரி மக்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி நல்ல எண்ணம் தான். பட் என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி விஜய் அவர்கள் வந்து கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டாரா அப்படியே பண்ணிட்டாலுமே என்ன மாதிரி ரோட்டில் இருக்கிற ஏழைங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடு இதெல்லாம் கொடுக்க போகிறாரா என்ன எல்லாம் ஸ்கீம் வச்சுருக்காரா அந்த மாதிரின்ற மாதிரி சர்காஸ்டிக்காக பேசுனாங்களா இல்லை எப்படி பேசுனாங்கன்னு தெரியல. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஒரு மனுஷன் இன்னும் எந்த ஒரு ஸ்டெப்புமே வந்து அஃபீஷியலாக நம்மக்கிட்ட சொல்லலை. பசங்களுக்கு கிஃப்ட்டு தான் கொடுத்தார். பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எது நடந்தாலுமே அவரோட வாய்ஸ் எப்போவுமே கொடுப்பார். அண்ட் நம்ம அந்த ஜல்லிக்கட்டில் கூட பார்த்துருப்போம் பீச்லேயே வந்து தனியாக வந்து ஒரு கர்ச்சிஃபை மூஞ்சி மறைச்சிட்டு வந்து பார்த்துட்டு போகிறோம். ஸோ அந்த மாதிரி அவர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாகவே கூட இருக்கார். இன்னும் சில நியூஸ் நான் ரிசர்ச் பண்ணி என்ன கண்டுபிடிச்சேன்னா நம்ம நியூஸில் இப்போ பார்க்குறது எல்லாமே ஃபேக் தான். அந்த மாதிரி எதுவுமே விஜய் அண்ணா சொல்லலை. அவர் பாலிட்டிக்ஸ்குள்ளே வந்தாலுமே வந்து சைடில் அவர் படம் நடிச்சிக்கிட்டு தான் இருப்பார். ஃபேன்ஸை வந்து என்ஜாய் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இருப்பார். அண்ட் இது ஒரு நல்ல நியூஸ் தான். பட் ஏன் இந்த மாதிரி அன்னெசரியாக விஜய் அண்ணா வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு வெளில போயிடுவார் ஓகே ஸ்டார்டம் எல்லாம் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க போயிட்டு போக சான்ஸே இல்லையா இவ்வளோ ஹை சேலரி இந்தியாவில் வாங்கிட்டுருக்காரு அது இதுன்ட்டு சிலது வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு பர்சனலும் இருக்கும் அண்ட் சிலது வந்து அஃபிஷியலும் இருக்கும். எதுவுமே தெரியாமல் சும்மா கண்டென்ட்டே இல்லைன்றதுக்காக ஒரு கண்டென்ட்டாக உருவாக்கி ஒரு ஃபேக் நியூஸ் க்ரியேட் பண்ணி அது இன்றைக்கி டே ஃபுல்லாகவே வந்து நம்மளை வந்து அவர் ஆக்கியபைடாக வச்சு அண்ட் கண்டிப்பாக விஜய் அண்ணாவோட ஃபேன்ஸ் எல்லோரும் எனக்குமே வந்து ஒரு செகண்ட் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஏன்னா விஜய் அண்ணாவோட பாலிட்டிக்கல் என்ட்ரி லைஃப் வந்து வரும்னு தெரியும். ஆனால் இப்போவே வான்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு சோகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து விஜய் அண்ணாவோட படங்கள்லாம் பார்த்து அவரோட ஆடியோலாம் ஸ்பீச்லாம் கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ டக்குன்னு எதுவுமே இருக்காதோன்ற மாதிரி இருக்கிறப்போ ஏதோ ஒரு எம்டினஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவங்க நியூஸ்க்காக ஒரு ஹேவாக் மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க அவங்க டிஆர்பிக்காக. ஸோ எதுவுமே நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகிறது இல்லை. அதுக்குள்ளேயே வந்து ஒரு எனிமிட்டி மாதிரி உண்டாக்கி விட்டுடுறாங்க. இவர் வந்தார்னா இவங்களுக்கெல்லாம் ஆப்படிப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் நிறையா டாக்ஸ் போயிட்டுருக்கு. எதுவுமே தேவையே இல்லை. ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி தான் புரிய வைக்கணுன்ட்டு இல்லை. ஏன்னா நம்ம சொன்னாலுமே அவங்க கேட்க போகிறது இல்லை. ஏன்னா கண்டிப்பாக அப்போ தான் இன்னும் நிறையா பேர் வந்து நியூஸை பார்ப்பாங்கன்றதுக்காக இப்படி தான் பேசிட்டு தான் இருக்க போகிறாங்க. நல்லது யார் பண்ணாலுமே விஜய் அண்ணா மட்டும் இல்லை இப்போ இருக்கிற கரண்ட் லீடர்ஸ் யாருமே இல்லை. யார் வந்து நல்லது பண்ணாலும் கண்டிப்பாக பீப்புளோட சப்போர்ட் அங்கே இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்கு பற்றி பயப்படுறதுக்கு எதுவுமே தேவையில்லாத ஒரு விஷயந்தான் இது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும்னு நினச்சதை சொல்லிட்டேன். இன்னும் ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களோட தாட்ஸை போடுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். நானுமே போகிற டைம் வந்துருச்சு. போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.